சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்றைய இந்த அமர்விலே ஒரு முக்கியமான தலைப்பிலே, பொருளிலே பயனுள்ள சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு நான் வேண்டப்பட்டிருக்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அளப்பரிய அருக்கொடைகளை சொரிந்திருக்கிறான். அல்லாஹ் உங்கள் மீது சொரிந்திருக்கின்ற அருக்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களால் அவற்றை எண்ணி முடிக்கவே முடியாது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அந்த அளவுக்கு அளப்பரிய அருக்கொடைகளை அவன் நம் அனைவர் மீதும் சொரிந்திருக்கிறான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் சொரிந்திருக்கின்ற அப்படிப்பட்ட நியமத்துகளுள், அருட்பேறுகளுள் மிக முக்கியமான ஒரு நியமத்தாக, குறிப்பிடத்தக்க ஒரு பாக்கியமாக இருப்பது குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம், அல்லாஹ் ஒருவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது மிகப்பெரியதோர் அருக்கொடையாக, நியமத்தாக கருதப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்திலே எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் வளங்களையும் நிறைவாக பெற்ற பலர் குழந்தை பாக்கியத்தை பெறாத ஒரே காரணத்தினால் இவ்வாறு வாடி வதங்கி துன்பத்தில் மூழ்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் தேடி பார்க்க வேண்டும். அந்த அளவு தூரம் அல்லாஹ் நமக்கு சொரிந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருக்கொடையாக, மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக குழந்தை பாக்கியம் இருக்கிறது. சூரத்து ஷூராவின் 42 வசனத்திலே அல்லாஹ் இந்த பாக்கியத்தை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அருளாக கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அருளாக கொடுக்கிறான், மற்றும் சிலருக்கு ஆண்களையும் பெண்களையும் கலந்து கொடுக்கிறான், இன்னும் சிலருக்கு அவன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்காமல் அவர்களை குழந்தை பேர் அற்றவர்களாக ஆக்கிவிடுகிறான். அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிந்தவன், அனைத்தின் மீது சக்தியும் ஆற்றலும் மிக்கவன் என்று இந்த ஆயத் சொல்கிறது. இங்கே அல்லாஹ் யஹபு வஹப யஹபு ஹிபா, குழந்தை பாக்கியம் என்பது அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருக்கொடை, அளப்பரிய ஒரு அருக்கொடை என்பதை மிக அழகாக விளக்குகிறார். சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தை பாக்கியம் என்பது ஒரு அருள் என்று சொன்னேன். குழந்தை பாக்கியம் என்பது இந்த உலகத்தில் எமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அலங்காரம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே வர்ணிக்கிறார். வல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, நீங்கள் பெற்றிருக்கிற சொத்து செல்வங்களும் குழந்தைகளும் இந்த உலகத்துடைய அலங்காரமாகும். குழந்தைகள் அலங்காரம், ஜீனா, அருள் என்று சொல்கிறான், அலங்காரம் என்றும் சொல்கிறான். ஆனால் நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது, அல்லாஹ் எமக்கு வழங்கியிருக்கின்ற இந்த குழந்தைகள் பாக்கியமாக, அருளாக, அலங்காரமாக அமைந்திருப்பது போலவே இந்த குழந்தைகள் சோதனையாகவும் நமக்கு தரப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அருளும் ஒரு சோதனை தான். அல்லாஹ் ஒரு அருளை தந்திருக்கிறான் என்றால், ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால், அது அருளாக பாக்கியமாக அமைவது போலவே அது நமக்கு சோதனை என்பதையும் மறந்துவிடக்கூடாது. இலங்கையிலே ஒரு செல்வந்தர் அடிக்கடி சொல்வார்,
அவர் பெரிய பணக்காரர், ஒரு பெரிய பரோபகாரியும் கூட. ஒரு 500-600 விதவைகளுக்காக மாதாந்தம் தனது சொந்த உழைப்பிலிருந்து அவர் ஒரு தொகை காசை கொடுத்து வருபவர். ஏனென்றால் தான் சிறுபிராயத்தில் இருக்கின்ற போது தனது தந்தை இழந்த காரணத்தினால், தனது தாய் விதவையாக இருந்த போது தம்மை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டால் என்பதை அவர் அடிக்கடி நினைத்து பார்ப்பார். பசிக்கொடுமையினால் தன்னுடைய ஒரு சகோதரி போசாக்கின்மையினால் வாடி இறுதியில் மரணமானதாக கூட அவர் சொல்வார். எனவே சமுதாயத்தில் அதிகம் கஷ்டப்படுபவர்கள் விதவைகள் தான் என்பது அவருடைய அனுபவம். எனவே விதவைகளுக்கு அதிகம் உதவி செய்வது அவருடைய வளமை. இன்னும் பல நற்காரியங்களும் செய்பவர் அவர். அவர் அடிக்கடி சொல்கின்ற ஒரு கருத்து என்னவென்றால், ஒரு காலத்திலே அல்லாஹ் என்னை வறுமையினால் சோதித்தான், ஒரு காலத்தில் அல்லாஹ் என்னை வறுமையினால் சோதித்தான், இப்போது அல்லாஹ் எனக்கு காசை பணத்தை தந்து சோதிக்கிறான். அன்றைய சோதனையை என்னால் உணரக்கூடியதாக இருந்தது. வறுமை என்பது எவ்வளவு பெரிய சோதனை என்பதை நான் நன்கு உணர்ந்தேன். ஆனால் இன்று அல்லாஹ் எனக்கு வாய்ப்பை வசதியை தந்து சோதிக்கிறானே, இந்த சோதனை என்னால் உணர முடியாமல் இருக்கிறது. வெறும் அருளாக பாக்கியமாக மட்டுமே நான் இதனை பார்க்கிறேன். இந்த நிலையிலிருந்து நான் விடுபட வேண்டும். எனக்கு நிச்சயமாக தெரிகிறது, காசு பணம் என்பது வெறும் அருள் மாத்திரமல்ல, அது மிகப்பெரிய ஒரு சோதனை. இது பற்றி நான் விசாரிக்கப்படுவேன், இதற்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று நான் உணர்கிறேன் என்று சொல்வார். ஒரு சாதாரண ஒரு மனிதர் உடைய மனோநிலை இங்கே நான் சொல்கிறேன். இதுதான் உண்மையும் கூட. சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகள் மிகப்பெரிய பாக்கியம். அதே நேரத்தில் அவர்கள் சோதனை பொருளாகவும் இருக்கிறார்கள். எனவேதான் சொத்து செல்வங்களும் குழந்தைகளும் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்வின் அலங்காரம் என்று வர்ணிக்கிற அல்லாஹ் மற்றொரு ஆயத்தில் சொல்கிறான், கேளுங்கள், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. ஃபித்னா, அங்கு ஜீனா, இங்கு ஃபித்னா. அங்கு குழந்தைகள் பாக்கியம் அருள், இங்கு குழந்தைகளை அல்லாஹ் ஃபித்னா என்று சொல்கிறான், உங்களுக்கு சோதனை என்று சொல்கிறான். உங்களது குழந்தைகளை ஜீனத்தாக அமைத்துக் கொள்ளப் போகிறீர்களா, ஃபித்னத்தாக அமைத்துக் கொள்ளப் போகிறீர்களா என்பது உங்கள் கரங்களில் இருக்கிறது. உங்களது குழந்தைகள் ஜீனாவாக உங்களுக்கு அலங்காரமாக அமையப் போகிறார்களா, அல்லது ஃபித்னாவாக சோதனையாக அமையப் போகிறார்களா என்பது பெற்றோர்களாகிய உங்களது கரங்களில் இருக்கிறது. இந்த குழந்தைகள் உலகில் மாத்திரமல்ல, மறுமையில் உங்களுக்கு ஜீனாவாக அலங்காரமாக வரலாம். நீங்கள் நரகம் செல்லாதவாறு உங்களை காப்பாற்றுகின்ற திரையாக இவர்கள் அமையலாம். மறுபக்கம் உங்களையே நரகில் கொண்டு போய் தள்ளுகின்ற மிகப்பெரிய ஃபித்னாவாகவும் இருக்கலாம். இது உங்கள் கையில் இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். உங்களுடைய குழந்தைகள் ஜீனா ஃபித்னா என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நமது குழந்தைகள் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அமானத். அதனால் தான் அதனை செல்வமாக கருதுகிற அதே நேரத்தில் மிகப்பெரிய பொறுப்பாக கருதி, இது பற்றி நாம் விசாரிக்கப்படுவோம் என்ற உணர்வோடு, தப்புகின்ற போது நாம் மிகப்பெரிய சோதனைக்குட்படுவோம் என்ற உணர்வோடு அந்த குழந்தைகளை அணுக வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊல் அன்ற ஐயத்திகி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பு பற்றி நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதார்கள், உங்களுடைய பொறுப்புகள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அந்த வகையில் எங்களது கையில் இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு எமது குழந்தைகள், எமது கரங்களில் விடப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு எமது குழந்தைகள். எம்மை நாம் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்வது போல எமது உயிராக ஈரக்குலையாக நாம் கருதுகின்ற எமது குழந்தைகளையும் பிள்ளைகளையும் அந்த பயங்கரமான நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு ஆவண செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் உண்மையான பாசம். எனது குழந்தை சுவனத்தை நோக்கி செல்கிறதா, நரக நெருப்பை நோக்கி செல்கிறதா? எனது குழந்தையின் இந்த நடவடிக்கை, அது அணிகின்ற ஆடை, அது படிக்கின்ற நூல், அது பார்க்கின்ற காட்சி, அது கொள்கின்ற தோழமை, அதனுடைய நட்பு,
அதனை நிலையான நிரந்தரமான சுவனத்துக்கு அழைத்து செல்கிறதா, அல்லது எனது குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நரக நெருப்பை நோக்கி செல்லிக் கொண்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கிறது.